ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஹாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஹானா பாப்பாவுக்கு வந்து ஒரு கார் வாங்கலான்னு சொல்லி தான் போக போகிறோம். ஏன் திடீர்னு கார் வாங்குறோன்னா, ஊர்லேருந்து நானும் அம்மாவும் தான் வந்திருந்தோம். அம்மா இருக்கும்போது அவள் அம்மா கிட்ட எல்லாம் இருந்துட்டு இருந்தா. அம்மா ஊருக்கு போன அப்புறம் அவள் கீழே உட்காரவே மாட்டேங்கிறா. சரி, ஒரு கார் வாங்கினா, கார்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அது வாங்கி கொடுத்தாலாச்சும் இருக்கிறாளான்னு பார்க்கலான்னு சொல்லி தான் வாங்கி கொடுக்க போகிறோம். ஏற்கனவே அந்த ஷாப்பில் போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச ரெண்டு மூணு மாடல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஏதாச்சும் ஒன்று தான் வாங்க போகிறோம். அஹானா பாப்பாவை என் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அவளுக்கு அந்த கார் பிடிச்சிருக்கா, அதில் உட்காராளா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் வாங்கணும். இல்லைன்னா டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் அஹானா பாப்பாவையும் கூட்டிகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டதுக்கப்புறம் அவள் எப்படி, அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அவள் எப்படி என்ஜாய் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து காமிக்கிறேன் அவங்களுக்கு. நாங்கள் வாங்க போகிற கார் ஷாப் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் வந்து பைக்கில் தான் போக போகிறோம். இனி அங்கே போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். அங்கே போயிட்டு என்ன கார் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஷாப்புக்கு தான் போயிருந்தோம், பிங்க் அண்ட் பேக் ஷாப். போய் இறங்கின உடனே அஹானாவோ செம்ம எக்ஸைட்மெண்ட், அது வேணும் இது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் வந்து ரெண்டு மூணு மாடல் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதில் ஜீப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அஹானா வந்துட்டு உட்காரவே இல்லை ஒழுங்கா, அதனால அவளுக்கு சேர் போட்டு உட்கார வச்சோம். அவள் ஆடிட்டு இருந்தா. ஆனால் வந்துட்டு நாங்கள் கேட்ட ஜீப் மாடலில் வந்து ரெட் கலர் வந்து அவைலபிளாக இல்லைங்க, அதனால நெக்ஸ்ட் டே தரேன் அப்படின்னாங்க. சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து போனது ஒரு ஈவினிங் டைம் ஆனனால வந்து டீ குடிக்கலை. சரி, அங்கே போயிட்டு இருக்கும்போது சாய் கிங்ஸ் பார்த்துருந்தோம், சரி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போயிருந்தோம். நான் வந்து நார்மல் டீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து சுலைமணி டீ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சுலைமணி டீ நான் இதுவரை கேள்விப்பட்டதே கிடையாது. சரி, கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு பார்த்துருந்தேன். ஆனால் எனக்கு அதோட டேஸ்ட்டு வந்து சொல்ல தெரியலை, ஒரு புளிப்பு காரம் அந்த மாதிரி மிக்சிங்கில் இருந்துச்சு. எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கவே இல்லை. நான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட்கிட்டேயே திரும்ப கொடுத்துட்டு நான் வந்து என்னோடய நார்மல் டீயை தான் குடித்தேன். நார்மல் டீ வந்து நல்லா தான் இருந்துச்சு. சுலைமணி டீ நிறைய பேருக்கு பிடிக்குமா இருக்கலாம், எனக்கு தான் அதோடய டேஸ்ட் வந்து பர்சனலி பிடிக்கலை, என் ஹஸ்பண்டுக்கும் பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து நார்மல் டீயை அதுக்கப்புறம் குடித்தேன். அஹானா பாப்பாவுக்கு வந்து பனானா கேக் வாங்கி கொடுத்துருந்தோம், அவள் வந்து அதை சாப்பிட்டு விளையாடிட்டே இருந்தாள். டீ எல்லாம் குடிச்சு முடித்ததுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்கே போயிருந்தோம்னா, நான் வந்து ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்காக ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கலான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஸ்டோர் தான் போயிருந்தேன். அங்கே வந்து ஸ்ப்ரே பாட்டிலும் வாங்கிட்டு, என்கிட்ட இருந்துச்சு ஸ்ப்ரே பாட்டில், அது கொஞ்சம் நாசம் ஆகிடுச்சு, அதனால தான் புதுசு வாங்குகிறேன். ஸ்ப்ரே பாட்டிலும் வாங்கிட்டு வேறையும் கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அப்படி போயிட்டுருக்கும்போது தான் இந்த ஃபுட் சேர் பார்த்துருந்தோம் அஹானா பாப்பாவுக்கு. இது வந்துட்டு நல்லா இருந்துச்சு, நாங்கள் ஏற்கனவே வாங்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் இந்த சேர். சரி வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து இந்த ரெட் கலரில் வந்து கொஞ்சம் ஸ்க்ராட்ச் இருந்துச்சு, எங்களுக்கு ரெட்டு தான் பிடிச்சிருந்துச்சு. சரி அப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஐஸ்வர்யா ஸ்டோர்லேருந்து நாங்கள் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, வந்து அஹானா பாப்பாவுக்கு வந்து இந்த பாட்டில் தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஜூஸ் எல்லாம் ஊற்றி கொடுக்குறதுக்காக வாங்கியிருந்தோம். இது வந்து சிப்பர் டைப் தான். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இந்த மேக்கப் ப்ரெஷ் தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு வந்து 90 ருபீஸ் தான். 90 ருபீஸுக்கு ப்ரெஷ் வந்து மேக்கப் ப்ரெஷ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன். ப்ரெஷ் வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இதோட லாங் லாஸ்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா, வந்துட்டு ஃபேஸ் டவல் வாங்கியிருந்தேன். நம்ம ஃபேஸுக்கு எப்போவுமே ஒரு தனியாக ஒரு டவல் தான் யூஸ் பண்ணணும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். எனக்கு ஒன்று, அஹானா பாப்பாவுக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். ரெண்டெண்ணம் வாங்கியிருக்கேன் இந்த ஃபேஸ் டவல். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன், இது வாங்குறதுக்கு தான் மெயினாக போயிருந்தேன். ஸ்ப்ரே பாட்டில் ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதில் வந்து ஊற்றி வச்சுடுவேன். ஊற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது வாங்கியிருந்தேன். இது ஒன்று வாங்கியிருந்தேன், இந்த ஸ்ப்ரே பாட்டில். ஆனால் இதை விட சின்னது தான் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் வந்து இந்த சைஸில் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அவ்வளோதான் நான் வாங்கினது. இது வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க வந்துட்டு கார் வாங்கிட்டு வராங்க சர்ப்ரைஸ் அஹானா பாப்பாவுக்கு. ஆனால் அஹானாவோட ரியாக்ஷன் அவ்வளோ பெரிய ரியாக்ஷன் ஒன்றும் காமிக்கல, அவள் நார்மல் தான். அவளுக்கான கார் வந்து பிடிச்சிருந்துச்சு, அதில் உட்காந்து நல்லா விளையாடுறா. ஸோ அவள் வந்து காரை அப்படியே பார்க்குறா.
இது குட்டியாக ஒரு ஈவினிங் விலாக் தான். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.